மாஞ்சோலை எஸ்டேட்டிற்கான குத்தகை காலம் நிறைவடைந்த நிலையில் தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மும்பை நிறுவனத்தின் குத்தகை காலம் முடியும் நிலையில் அங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்களை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக வெளியாகும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாகும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் கூலி உயர்வு கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊர்வலம் சென்ற தொழிலாளர்கள் மீது திமுக அரசின் காவல்துறை நடத்திய தடியடியில் 17 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் அரங்கேறி கால் நூற்றாண்டுகள் கடந்திருந்தாலும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் துணி அளவும் மேம்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்திற்கு சொந்தமான தேயிலை தோட்டங்களைப் போல மாஞ்சோலை எஸ்டேட்டையும் தமிழக அரசே ஏற்று நடத்தி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். திருவேற்காட்டில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் பூர்வக்குடி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி திமுக அரசு விரட்ட துடிப்பதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த 60 ஆண்டுகளாக வாக்கு கேட்டு செல்லும் போது ஆக்கிரமிப்பு என்று தெரியாத வீடுகள் தற்போது மட்டும் ஆக்கிரமிப்பாக தெரிகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தனை ஆண்டுகளாக அந்த பகுதியில் வராத வெள்ள பாதிப்பு திடீரென்று எப்படி வரும் என்றும், காவல்துறை மூலமாக அடக்குமுறைகளை ஏவி மண்ணின் மக்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயல்வது திமுக அரசின் எதேச்சதிகார மனப்பான்மையை வெளிக்காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் மக்களை அவர்களின் வீடுகளை விட்டு வெளியேற்றுவதை நிறுத்தி வீடுகளை இடிக்கும் உத்தரவை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மறு அறிவிப்பு வரும் வரை குற்றால அருவிகள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில், மணிமுத்தாறு அருவியிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பழைய குற்றாலம் பகுதியில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் 17 வயதான சிறுவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து குற்றாலம் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து அருவிகளிலும் பேரிகார்டுகள் அமைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இதேபோல நெல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை சார்பில் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் சினம் செய்திகளோடு.